வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முட்டை குஸ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல கமகமான வாசனையாக இருக்கும், ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குஸ்காவுக்கு ஒரு பேஸ்ட் வந்து வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன சைஸாக வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு கால்வாசி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயம் வந்து கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் எடுத்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாகிடுச்சுன்னா அது வெங்காயத்தோட வாசனை தான் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து அரைக்கிறதுனால கம்மியாக எடுத்துக்கிட்டு தக்காளி வந்து கூட எடுத்துக்கலாம். சும்மா ஒரு பிடி வந்து கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா, மூணு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன், ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் வதக்கும் போது இந்த மசாலாலாம் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வந்து ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு கிராம் பட்டை, அது கூடவே மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன். நான் வந்து பேஸ்ட் இருந்ததுனால ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி இஞ்சி வந்து ஒரு துண்டும் பூண்டு வந்து ஒரு நாலு பழம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியெல்லாம். இது வதக்கையிலே அந்த குஸ்காவோட வாசனை வந்து நல்லா வரும். அந்த மசாலா வதக்கையிலே அது வந்து நெய்யில் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நீங்கள் வதக்க ஆரம்பிக்கையிலே ஜீரக சம்பாரிசி வந்து எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர், அதாவது 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் வதக்கி அரைக்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுருங்க. நாலு முட்டை வேக வச்சு நல்லா எல்லா சைடுமே கத்தி வச்சு கீரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம வதக்கையில் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இந்த முட்டையில் இறங்கும். மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலை நெய் யூஸ் பண்ணலாம். கடலை நெய் யூஸ் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸாக கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு. ஸ்பைசஸ் வந்து வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நான் அதிகமாக சேர்க்கலை. குழந்தைகள்லாம் சாப்பிடையில அது டிஸ்டர்பாக இருக்கும். அதெல்லாம் வாயில் கடிபட்டுச்சுன்னா ரொம்ப சாப்பிடாது. அதனால் இது வந்து லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்புறம் வந்து கரம் மசாலா வேறு யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸ்பைசஸ் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கல்பாசி வந்து வெளியில் எடுத்துடலாம். அந்த ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். இந்த ஸ்டார் அனைஸையும் எடுத்துடலாம். இதில் வந்து 1 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனது, 1 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. இப்போ இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். வதக்கையில் பச்சை மிளகா போட்டிருக்கு, அரைக்கையிலையும் பச்சை மிளகா போட்டிருக்கு. அதனால் காரம் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மிளகாத்தூள். இப்போ வந்து வதக்கி அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா வதக்கிறதுல தான் அந்த குஸ்கா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். மசாலா வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கையிலே இந்த முட்டையை ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா முட்டையில் இறங்கும். இதை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படியே இருக்கட்டும். நல்லா அது கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இது வந்து மூடி வச்சிடலாம். மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த முட்டையோட வாசனை எல்லாமே நல்லா அந்த மசாலாவில் இறங்கும். இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். அந்த தயிர் வந்து ஊற்றிருக்கனால அதில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான்
அரிசி போட முடியும். இது வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஆகும். தயிர் ஊற்றி ஒரு நிமிஷம் சிம்மில் விட்டாச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து ஊற வச்ச அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசியை வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது அந்த சாதம் வந்து உடையாமல் இருக்கும். அரிசி ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் ரொம்ப சாஃப்டாக அந்த அரிசியை வந்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணோம்னா அந்த மசாலா எல்லாமே அந்த அரிசியில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து 1/2 டம்ளருக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் எடுத்த டம்ளரில் 1 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.75 வச்சுக்கோங்க. 1 டம்ளருக்கு 1.75 தண்ணி ஊற்றலாம். இப்போ வந்து நான் ஜீரக சம்பாவுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து கொஞ்சம் ஒரு துளி அதிகமாக இருக்கணும். அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்போ தான் வந்து உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். 2 விசில் வச்சு நல்லா 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்துருக்குது. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்குது. உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டோம்னா சாதம் வந்து நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரியே முட்டை குஸ்கா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.